வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் யூனிவர்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது தவளையின் உடல் பகுதி. ஒரு முழு தவளையை ரெண்டு பகுதியாக பிரிக்கலாம். முன்பகுதியை தலைப்பகுதி எனவும், தலைக்கு அடுத்து வரக்கூடிய பகுதி உடல் பகுதி என இரண்டாக பிரிக்கலாம். தலைப்பகுதி பற்றி ஏற்கனவே முந்தைய வகுப்பில் நாம் விரிவாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வகுப்பில் நம்ம பார்க்கக்கூடியது உடல் பகுதி, தவளையினுடைய உடல் பகுதியில் அமைந்துள்ள உறுப்புகள், அவைகள் செயல்பாடுகளை பற்றி பார்க்கலாம். தவளையின் உடல் பகுதியில் ஓர் இணை, அதாவது ஒரு ஜோடி முன்னங்கால்களும் கூடவே ஓர் இணை மற்றொரு ஜோடி பின்னங்கால்களும் உள்ளன. அப்போ தவளையினுடைய உடல் பகுதியில் மொத்தம் நான்கு கால்கள் உள்ளன. இரண்டு முன்னங்கால்கள், இரண்டு பின்னங்கால்கள், நான்கும் உடல் பகுதியில் ஒட்டியுள்ளது. பொதுவாக முதுகுப்புறத்தின் பின்முனையில், தவளையினுடைய உடல் பகுதி இருக்கு இல்லைங்களா, அதில் பின்முனையில் ரெண்டு பின்னங்கால்களுக்கு இடையில், சரிங்களா, ரெண்டு பின்னங்கால்களுக்கு இடையே செரிமான சிறுநீரக இனப்பெருக்க பொது கழிவு துளை, அதாவது அதில் செரிமானம் அடைந்த செரிமான கழிவுகளும் அந்த துளை வழியாக வெளியேற்றப்படும், சிறுநீரும் அந்த துளை வழியாக வெளியேற்றப்படும். இனப்பெருக்க செல்கள், விந்து, ஆண் தவளைன விந்து செல், பெண் தல், அண்டச்செல் ஆகிய இந்த மாதிரி இனச்செல்களும் இனப்பெருக்க செல்களும் அந்த ஒரே கழிவு துளை வழியாக வெளியேற்றதுனால அது என்ன பெருசுன்னா இனப்பெருக்க பொது கழிவு புழை அல்லது துளை அப்படின்னு பேர் வச்சுக்கிறேன். இங்கிலீஷில் கிளே ஆஃப் கான்னு சொல்லுவேன். இது ரெண்டு பின்னங்கால்களுக்கு இடையில் மையத்தில் இருக்குதுதான். ஓகே, ஸோ முதல்ல முன்னங்கால்களை பற்றி பார்க்கலாம். முன்னங்கால்கள் குட்டையானவை, தடிமனானது. முன்னங்கால்கள் குட்டையானது மற்றும் தடிமனானது. ஸோ அது நம்மளுக்கு தெரியணும். கூடவே பார்த்தீங்கன்னா முன்னங்கால்கள் உடல் எடையை தாங்கக்கூடியதாக உள்ளது. இந்த முன்னங்கால்களை பயன்படுத்தி தான் தவளை வந்து தன்னுடைய உடல் எடையை தாங்கி வைத்துள்ளது. முன்னங்கால்களை பயன்படுத்தி தவளையானது தன்னுடைய உடல் எடையை தாங்கிக் கொள்கிறது. அதற்கடுத்து தாவளின் முடிவில், எப்பொழுதுமே தவளையினோட முக்கியமான இயல்பு தாவி தாவி செல்லுதல். ஓகே, தவளைகள் தாவி சென்ற பின்பாடு தாவளின் முடிவில் தரை இறங்கும் போது, தாவி தாவி செல்லுது இல்லைங்களா, தவளை தாவி தாவி சென்ற பிற்பாடு தாவி ஒரு தாவல் முடிஞ்ச உடனே ரெண்டாவது தவளை நிலத்தில் வந்து நின்றே ஆகணும். தாவலின் முடிவில் தாவலின் போது சவளை தற்று உயரமாகும், உயரத்திலிருந்து மறுபடியும் நிலப்பரப்பை அடைந்தே தீரும். ஆக தாவலின் முடிவில் தரையிறங்கும் போது நிலத்தில் தன்னுடைய உடலை ஊன்ற இக்கால்கள் பயன்படுகிறது. தரையிறங்கும் போது நிலத்தில் ஊன்ற இந்த கால்கள் பயன்படுகின்றது. ஸோ இந்த முன்னங்காலில் வேறு என்னென்ன பகுதி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னங்காலில் மேற்கை, முன்கை, கை என ஆகிய மூன்று பகுதிகள் காணப்படுகிறது. முன்னங்கால் எதை பார்க்கலாம், முன்னங்காலில் மேற்கை, முன்கை மற்றும் கை என்ற அமைப்புகளை நீங்கள் தெளிவாக காணலாம். முன்னங்காலில் மேற்கை, முன்கை, கை என மூன்று பகுதிகள் உள்ளன. கூடவே கையில் நான்கு விரல்கள் உண்டு, சரிங்களா. ஸோ அந்த மேற்கை, முன்கை, கையின் ஒரு அமைப்பு, அது கையுங்கிறது நம்ம கைப்பகுதி. அந்த கைப்பகுதியில் நான்கு விரல்கள் காணப்படுகின்றன. கைப்பகுதியில் நான்கு விரல்கள் உள்ளன. ஓகே, இப்போ இதோடு என்ன முடிஞ்சுது, கை முடிஞ்சுது. இப்போ பின்னங்கால்களுக்கு போகலாம். முன்னங்கால்கள் முடிஞ்சது, பின்னங்கால்கள். பின்னங்கால்கள் நீண்டு பெரியதாக உள்ளன. பின்னங்கால்கள் எப்படி இருக்குது, நீளமாக பெரியதாக உள்ளன. இதில் தொடை, கீழ்கால், பாதம் என மூன்று பகுதிகள் உண்டு. ஸோ நம்ம படத்தில் பார்க்கலாம் விரிவாக, சரிங்களா. ஸோ படத்துலேயே பார்க்கலாம், தொடைப்பகுதி, கீழ்கால் பகுதி, பாதப்பகுதின்னு மூணாக பிரிச்சுக்கிறாங்க. அதே கையில் வந்து என்னென்ன பிரிச்சுனமா, மேற்கை, முன்கை, கைன்னு பிரிச்சு இங்கே வந்து தொடை, கீழ்கால், பாதம் அப்படின்னு சொல்லி பின்னங்கால்களை மூணாக பிரிச்சுருக்கிறாங்க. இப்போ அதில் பாதத்தை பற்றி பார்க்கலாம். பாதத்தில் விரல்களுக்கு இடையே விரலடை செவ்வு காணப்படுகிறது. மொத்த பாதத்தில், பின்னங்காலினுடைய பாதத்தில் ஐந்து விரல்கள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு விரல்களுக்கும் இடையே விரலடை சவ்வு, விரல்களுக்கு இடையே விரலடை சவ்வு என்ற அந்த ஒரு அமைப்பு காணப்படுகிறது. பாதத்தில் விரலடை சவ்வு கொண்ட ஐந்து விரல்களும் காணப்படுகிறது. கூட
மற்றொன்று ஆறாவது விரலாக ஒரு விரலை நம்ம வந்து தீர்மானிச்சிட்ருக்குறோம். மற்றொரு விரல் போன்ற அமைப்பு ஒன்று அது ஆறாவது விரல்னு சொல்கிறோம். ஆறாவது விரல் என கருதப்படுகின்ற சிறிய புடைப்பும் காணப்படுகிறது. அது விரல் மாதிரியே இருக்கும், அது ஒரு புடைப்பு. விரல் மாதிரியே காணப்படக்கூடிய ஒரு புடைப்பும் அங்கே காணப்படுகிறது, ஆறாவது விரல்னு சொல்கிறோம். நீரில் இருக்கும்போது நீந்துவதற்கும் நிலத்தில் தாவி தாவி ஆக பின்னங்கால்கள் நீரில் நீந்துவதற்கும் நிலத்தில் தாவி தாவி குதிப்பதற்குமான தகவமைப்பு பின்னங்கால்கள் அமைந்துள்ளது. இப்போ பின்னங்கால்கள் எதுக்கு பயன்படுதுன்னா, ஒரு தவளை தண்ணீரில் இருக்கும்போது நீந்துவதற்கு உதவுகிறது, கூடவே குதிப்பதற்குமான தகவமைப்பு பின்னங்கால்கள் கொண்டுள்ளது. பொதுவாக ஒரு தவளை ஓய்வு நிலையில் தன் பின்னங்கால்களை இசட் வடிவத்தில் மடித்து வைத்து கொள்கிறது. ஒரு தவளை எங்கும் செல்லாமல் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் நிலையாக அசைவற்று ஓய்வாக இருக்கும்போது, ஓய்வு நிலையில் இருக்கும்போது தன்னுடைய பின்னங்கால்களை ஆங்கில எழுத்து இசட் வடிவத்தில் மடித்து வைத்து உள்ளது. பின்னங்கால்களுடைய மடிப்பை பார்த்தீங்கன்னா இசட் வடிவத்தில் இருக்கும். எப்படின்னா தவளை ஓய்வு நிலையில் உள்ளபோது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இனப்பெருக்க காலங்களில், சரிங்களா, இனப்பெருக்க காலங்களில் தவளைகளில் பால்வழி வேறுபாட்டுத்தன்மை தெளிவாக தெரிகிறது. இப்போ மழை நன்றாக கிடைக்கும் பட்சத்தில் தவளைகளினுடைய செயல்பாடு மாறுபடும். எவ்வாறெனில் தவளைகள் தன்னுடைய இனப்பெருக்கத்திற்கு தயாராகிறது, சரிங்களா. அந்த இனப்பெருக்க காலங்களில் தவளைகளில் ஆண் தவளைக்கே உரித்தான பண்பை வெளிப்படுத்தும், பெண் தவளைக்கே உரியத்தான பண்புகளை வெளிப்படுத்தும். இனச்செல்களும் அண்ட செல் விந்து செல்கள் நன்கு வளர்ச்சிட்டு இனப்பெருக்கிறது தயாராக இருக்கும். ஆக அந்த பால்வெளி, அந்த ஆண் பெண் அப்படிங்கிற அந்த பால்வெளி வேறுபாட்டுத்தன்மை இனப்பெருக்க காலங்களில் நன்றாக வெளிப்படுத்தும். பொதுவாக ஆண் தவளையில் ஓரிணை ஒரு ஜோடி குரல் பையும் காணப்படுகிறது. ஆண் தவளையில் ஒரு ஜோடி குரல் பை. குரல் பைங்கிறது தவளையினுடைய முக்கியமான இயல்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆண் தவளை வந்து கரகர ஒளியை ஏற்படுத்தும், பெண் உயிரியை ஈர்ப்பதற்காக கரகர ஒளியை ஏற்படுத்தும். அந்த கரகர ஒளியினுடைய அடர்வை அதிகப்படுத்துவதற்கு, அதனுடைய ஒளி அளவை அதிகரிப்பதற்காக குரல் பை உதவுகிறது. ஆண் தவளையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி குரல் பை இருக்கின்றது, கூடவே முன்னங்கால்னு சொல்லும் இல்லைங்களா, தவளையினுடைய முன்னங்காலில் முதல் விரல் இருக்கு இல்லைங்களா, தவளையின் முதல் விரலின் கீழே தவளையின் முன்னங்காலில் முதல் விரலின் கீழே கலவித்தண்டும் நன்கு வளர்ச்சியடைந்துள்ளது. தவளையினுடைய முன்னங்காலின் முதல் விரலின் கீழ்ப்பகுதியில் கலவித்தண்டும் இருக்கின்றது. இந்த கலவித்தண்டு அப்படிங்கிறது ஏற்கனவே அதை பற்றி பார்த்துட்டோம். இது தவளையில் ஆறாவது விரல் என கருதப்படுகிறது. தவளையின் ஆறாவது விரலாக கலவித்தண்டு நப்ஷியல் பேடு அப்படின்னு சொல்லி நன்கு வளர்ச்சினது. இப்போது இந்த குரல் பையானது, இந்த குரல் பை தவளையினுடைய கரகர ஒளியை அதிகப்படுத்தி உதவுகிறது. அதாவது தவளையில் இனப்பெருக்க காலங்களில் ஆண் தவளையானது பெண் தவளை இனப்பெருக்கத்திற்கு ஈர்ப்பதற்காக கரகர ஒளியை ஏற்படுத்தும். அந்த கரகர ஒளியினுடைய அளவை அதிகரிப்பதற்கு இந்த குரல் பை உதவுகிறது. குரல் பை தவளையின் கரகர ஒளி அதிகரிக்க உதவுகிறது. ஆனால் பெண் தவளைகளில் குரல் பையும் இல்லை, கலவித்தண்டும் இல்லை. ஆக பெண் தவளைகளில் குரல் பை கலவித்தண்டு இரண்டும் கிடையாது. ஓகே, வாங்க படத்துக்குள்ளே போகலாம். இப்போ தவளையில் இது வந்து முன்னங்கால்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து மேற்கை, இந்த பகுதி என்ன சொல்லுவோம், முன்கைன்னு சொல்கிறோம். ஸோ இதை வந்து கைன்னு சொல்லுவோம். கையில் இருக்கக்கூடியது விரல்கள். ஸோ இதெல்லாம் விரல்கள். இது மொத்தமாக கையின்னு சொல்லுவோம். இது வந்து என்ன சொல்லுவோம், முன்கை. இது வந்து மேற்கை, சரிங்களா, அதை மறக்காதீங்க. இப்போது நம்மளுக்கு முன்னங்கை முடிஞ்சது. இந்த முன்னங்கையினுடைய இந்த முதல் விரலுக்கு உள் பகுதியில் தான் கலவித்தண்டு இருக்கும். ஸோ அதற்கடுத்தது அதே உடலுடைய பின்னங்கால்களுக்கு தான் பின்னங்கால்கள் பார்க்கலாங்களா. ஸோ பின்னங்கால்களில் இந்த குண்டாக இருக்கிற பகுதி தொடைப்பகுதின்னு சொல்லுவோம்.
அதற்கடுத்து இருக்கிறது கீழ்கால்னு சொல்லும் சரிங்களா. இது வந்து பாதப்பகுதி முழுசாக. ஸோ தொடைப்பகுதி, கீழ்கால் பகுதி, ஸோ பாதப்பகுதி. இந்த பாதப்பகுதியில் அஞ்சு விரல்கள் இருக்குது பாருங்க, அஞ்சு விரல்களுக்கு இடையில் இந்த மாதிரி விரலடை சவ் இருக்குது பாரு, இப்படி விரலுக்கு இல்லைங்களா. ஸோ இது கடையில் என்னக்குது விரலடை சவ் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும். ஸோ இதான் விரலடை சவ் இருக்குங்களா, இந்த விரலடை சவ் சரிங்களா. அது வந்து ஒரு துடுப்பு போன்று செயல்பட்டு நீரில் நீந்துவதற்கு உதவுகின்றது சரிங்களா. ஸோ அதற்கடுத்து நம்ம என்ன பார்க்கலாம்னா அந்த தவளையினுடைய தலைப்பகுதியில் மிக முக்கியமான உறுப்புகளை பார்க்கலாம். ஸோ இது வந்து தலைப்பகுதி, தவளை தலைப்பகுதி, இது ஃபுல்லாக வாய்ப்பகுதி. அதுக்கடுத்து கீழே இருக்கிறது என்னது குரல் பை, இது வந்து தவளையினுடைய கரகர ஒளி அதிகப்படுத்தக்கூடியது குரல் பை சரிங்களா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். தேங்க்யூ, கீப் வாட்சிங்.